தஞ்சை மாவட்டத்தில் போதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காதால் பொன்னாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல்மணிகள் முளைத்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், நீங்கள் தொடரலாம். ஆக்சுவலி தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 10 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாரடி சாகுபடிகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 3.5 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் என்பது முழுவீச்சில் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த 20 நாட்களாக அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளுடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது இன்னும் பல்வேறு பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காதால் இந்த காலதாமதத்திற்கு காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரை மாவட்டத்தில் 30 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேலவூலூர், பொன்னாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்காதால் அப்பகுதியில் விவசாயிகள் இரவு பகலாக நெல்லுடன் காத்திருக்கின்றனர். இதனால் கூடுதலாக 1 நாளைக்கு 1000 வரை அவர்களுக்கு செலவு ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். அதாவது தற்போது கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கிறது. இதனால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரிப்பதால் பகல் வேளைகளில் அதை காய வைப்பதற்கு ஆட்கூலி, காவல் கூலி என 1 நாளைக்கு 1000 வரை கூடுதல் செலவு ஏற்படுவதால் உடனடியாக கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு ஆன்லைன் பதிவு மூலம் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் குழப்பத்திலும் விவசாயிகள் 20 நாட்களாக காத்திருக்கின்றனர். இது குறித்து கிராம நிர்வாக அலுவலரும் பட்டாசிட்ட வாங்க சென்றால் அங்கு அவர்களுக்கு இதுவரை எந்த அரசு உத்தரவும் வரவில்லை என அவர்கள் அலைகழிப்பதாகவும், இதனால் நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே ஆன்லைன் மூல பதிவு முறையை உடனடியாக ரத்து செய்து பழைய முறைப்படியே கொள்முதல் செய்ய வேண்டும். அப்போதுதான் அறுவடை செய்யப்பட்ட நெல் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். ஒருவேளை ஆன்லைன் பதிவில் கொள்முதல் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டால் நெல்லின் ஈரம் அதிகமாக இருந்தால் அந்த தேதி அவர்களால் நெல்லை விற்க முடியாது. இதனால் காலதாமதம் ஏற்படும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக உமாமகேஸ்வரிடம் நம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த ஆண்டு ஆன்லைன் பதிவு மூலம் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும், மேலும் விவசாயிகளுக்கு வந்து எந்த குழப்பமும் இன்றி அவர்கள் ஆன்லைன் பதிவு மூலம் கொள்முதல் செய்வதற்கு அந்தந்த கொள்முதல் நிலையங்களில் ஊழியர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். எனவே விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைக்கிறார். அதாவது படிப்படியாக கூடுதல் நெல் கொள்முதல் வரும் நாட்களில் திறந்து கூடுதலாக கொள்முதல் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் ஆன்லைன் பதிவு முறையை ரத்து செய்து 1 நாளைக்கு 1000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தற்போதும் 100 மூட்டைக்கு 2 மூட்டைகள் முளைத்தது போல 100 மூட்டைகளும் வீணாகிவிடும். இதனால் இந்த ஆண்டு தாங்கள் பயிரிட்டும் இழப்பீடு சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆசிலி, நிச்சயமாக குருநாதன். தற்போது தஞ்சையில் மேலவூலூர் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாதால் 20 நாட்களுக்கு மேலாக நெல்மணிகள் நீரில் மூழ்கி தற்போது முளைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பதிவு செய்திருக்கிறோம். விவசாயிகள் உடனடியாக திறக்கப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி குருநாதன்.